அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வருகின்ற அக்டோபர் மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த காலகட்டத்தில் உடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம் முதலாவதாக உங்களுடைய ராசியிலே வீட்டிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இந்த மூன்று கிரகமும் இணைந்து அமர்ந்திருக்கிறது அதே உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே போல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் குரு பகவானும் பனிரெண்டாவது வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள் இந்த கிரகநிலை வைத்துதான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் இப்போது இந்த அக்டோபர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது சப்தம விரையாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தன் சுய சாரத்தில் சஞ்சரித்து ராசியில் வீற்றே பலன்களை இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாவது வீட்டில் அதாவது உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடுமையான கோபம் எழும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது உங்களுடைய கோபத்தினால் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முக்கியமான ஏதேனும் ஒரு விஷயத்தை இழந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் கோபம் கொடூரமானது என்பதை கருத்தில் வைத்து செயல்படுங்கள் அதே போல சின்னத்தை கட்டுக்குள் வைக்க யோகா தியானம் இது போன்ற விடயங்களில் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நீங்கள் ஈடுபட வேண்டும் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் இந்த காலகட்டத்தில் சிந்தித்தும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும்

பொருளாதார ரீதியாக ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த புதன் பகவானும் சுக்கர பகவானும் வினைவதால் மேஷராசி நண்பர்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் ரிஷபராசி நண்பர்களுக்கும் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் அதே போல கடந்த காலகட்டத்தில் கடனில் சிக்கியிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான நிவாரணம் கிடைக்கும் அதே போல நீங்கள் யாருக்காச்சும் கடன் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அது நீண்ட நாட்களாக உங்களுடைய கைக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த கடன்கள் உங்களுடைய கையில் திரும்ப கிடைக்கும் நீங்கள் கொடுத்த கடன் உங்களுடைய கைக்கு திரும்ப வரும் ஆகவே பொருளாதார ரீதியாக மிக அற்புதமான முன்னேற்றமும் நல்ல செழிப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல கடந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ஏதேனும் சிக்கல்களோ அதே போல பொருளாதார தட்டுப்பாடோ அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த புதனும் சுக்கிரனும் இணைவதால் அதே போல சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவது ஒரு அற்புதமான யோகத்தை உண்டாக்கும் அதாவது புதாதித்ய யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த புதாதித்த யோகமானது மிக அற்புதமாக செயல்பட்டு உங்களுக்கு அளபரியா நற்பலன்களை வாரி வழங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக மாணவர்களுக்கு மிக அற்புதமாக இந்த புதாதி யோகம் வேலை செய்யும் இந்த புதாதித்த யோகத்தினால் கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறப்பாக சிறந்து விளங்குவார்கள் அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் படிப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவார்கள் குறிப்பாக போட்டி தேர்வுகள் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் அவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை இந்த புதாதித்ய யோகத்தினால் இந்த மாதத்தில் அறுவடை செய்வார்கள் பல கலைகளை கற்றுத்தேரும் வாய்ப்பு உண்டாகும் புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நல்ல அறிவாற்றல் வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே போல உங்களுடைய நல்ல அறிவாற்றல் காரணமாக எந்த ஒரு விடயத்திலும் நீங்கள் எளிதாக ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் மேலும் உங்களுடைய பேச்சாற்றல் மிக மிக சிறப்பாக வெளிப்படும் உங்களுடைய பேச்சாற்றலில் மிக அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும் மிகச்சிறப்பான பேச்சாற்றல் வெளிப்படும் என்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பேசிய சாதித்துக் கொள்வீர்கள் மேலும் இந்த யோகத்தினால் எழுத்தாற்றலும் வெளிப்படும் உங்களுடைய எழுத்தாற்றல் காரணமாக நீங்கள் எந்த ஒரு விடயத்திலும் உங்களுடைய வெளிப்படுத்தி மிக சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள் அதே போல அரசு வழியில் அனுகூலமான பலன்களை அறுவடை செய்வீர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும் நீங்கள் நீண்ட நாட்களாக புதிய வியாபாரம் அல்லது தொழிலை தொடங்க போகிறோம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அவற்றை இந்த மாதத்தில் தொடங்குவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது அதே உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும் இது இந்த புதாதித்ய யோகத்தினால் மிக அற்புதமான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது மேஷத்தில் வீட்டிற்கும் ராகு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலார் உணர்வோகத்தில் வீட்டு கேது பகவான் சுக்கரபானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க குடும்ப உறுப்பினர்களுடன் செயல்பட வேண்டும் அவர்களுடன் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும் அதே நண்பர்களோடு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் வளர்க்காதீர்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோடு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லும் என்பதால் அவர்களோடு நட்பு பாராட்டுகள் இந்த காலகட்டத்தில் பேச்சில் கவனமாக இருங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் அவர்களே சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் விட்டு செல்லுங்கள் அனுசரித்து செல்லுங்கள் அதே போல குடும்பத்தில் விட்டு சென்றால் குடும்பத்தில் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் ஆகவே குடும்ப சூழலை சிறப்பாக பராமரிக்க நீங்கள் விட்டு செல்ல வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கும் கேது பகவான் உடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஆகவே ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னகாரர்கள் பொதுமக்களிடமும் நண்பர்களிடமும் குடும்ப உறுப்பினர்களிடமும் அன்பை விதையுங்கள் பன்ம மடங்கு அன்பை அறுவடை செய்வீர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது விரிய பராக்கிரம புத்தி ஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் மகரத்தில் வீட்டிற்கும் பாக்கியாதிபதியாக சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து விருச்சக சப்தமத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார் இதன் படங்களாக புதிதாக திருமண வாழ்க்கைக்கு செல்ல இருக்கும் சில நண்பர்களுக்கு அன்புள்ள கருணையுள்ள ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை துணை அமைய பெறுவீர்கள் அதே போல திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த தடு

மோசமான சூழ்நிலைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மாறும் அதே பொருளாதார நிலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றமும் உங்களுடைய அந்தஸ்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றமும் ஏற்படும் அதேபோல புதிய நிலபுல யோகங்கள் சனி போகமானால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே போல சுகமான வாழ்க்கை அமைய பெறுவீர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்த ஒரு சில பேர் தெய்வீக காரியங்களில் மிக ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள் குறிப்பாக அன்னதானம் வழங்குதல் இது போன்ற விடயங்களில் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீர்கள் அதே போல ஆலய திருப்பணிகள் செய்தல் இது போன்ற நல்ல

உள்ளவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கூடி வந்து தனவரவு மேலோங்கும் இடத்திற்கு வருவதனால் பதினோராவது இடத்திற்கு வருகிறார் ஆகவே இந்த அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்களும் அறுவடை செய்வீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ராசி அதிபதி மற்றும் சத்ர உருவாக்கும் அதாவது குரு பகவான் பதினோராவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தாலும் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பகவானால் பல செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் நலனை பொறுத்தவரையில் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகளும் கண் தொடர்பான பிரச்சனைகளும் வந்து நீங்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே அலர்ஜி சம்பந்தமான பிணிகள் தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இது போன்ற விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது மிக மிக அவசியமானதாக இருக்கும் அதே போல நீர்நிலைகளின் அருகில் செல்லும் பொழுதோ அல்லது நீர்நிலைகளில் குளிக்கும் பொழுதோ மிக மிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கும் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்து நண்பர்கள்

ராகவினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைக்க தான தர்மங்கள் செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது முதியோர்களுக்கு உதவி செய்வது இது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுத்தால் ராகு பகவானுடைய கெடுபலன்கள் குறையும் குருவினால் அற்புதமான வெற்றியும் அற்புதமான நற்பலன்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்ய முடியும் ஆக மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது பல யோகங்கள் இருந்தாலும் ஒரு சில ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள்

சிறப்பு பலன்கள் பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி